எனக்கு அன்பான தேவோட பிள்ளைகளே, அன்பின் ஆண்டவராம் இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய உன்னதமான நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கையில வித்தியாச வித்தியாசமான நாட்களையும், வித்தியாச வித்தியாசமான சூழ்நிலைகளையும், வித்தியாச வித்தியாசமான அனுபவங்களையும் நாம் காண்கிறோம். சில நாட்களிலே பார்த்தால் நாம் மிக பரிசுத்தமாய் வாழ்ந்து, மிக சமாதானமாய் வாழ்ந்து அந்த நாளை முடித்திருப்போம். சில வேளைகளிலே பார்த்தால் ஏதாவது தவறை செய்து மனம் உடைந்து நொந்து போய் கிடப்போம். சில வேளையிலே நான் நினைத்த காரியம் அப்படியே நடக்கும், லகுவாய் முடிந்துவிடும். சில வேளையில் காலையிலிருந்து இரவு வரை காத்திருந்த அந்த காரியம் நடக்காமல் போகும். சிலவில் மிகவும் பிரயாசப்பட்டு அது ஒன்றுமில்லாமல் என்று பல விதமான காரியங்களிலே நம் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் காண்கிறோம். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது? அவருடைய கிருபை என்றும் உள்ளது. உடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயம் பெற்றாலும் கிருபை அங்கே இருக்குது, தோல்வி அடைந்தால் அந்த கிருபை இருக்குது, ஏற்ற வேளையில் ஜெயமாய் மாற்றும். குறைவிருந்தால் கிருபை இருக்குது, அதை நிறைவாய் மாற்றும். உடைய வாழ்க்கையில் ஒரு வேளை விழுந்து கிடந்து பின்மாற்றம் அடைந்திருந்தால் அந்த கிருபை தான் உங்களை தாங்கி மீண்டுமாய் நிலை நிறுத்த முடியும். அவை ஒவ்வொரு நாளும் தேவ கிருபை, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் தேவ கிருபை உங்களை தாங்கி ஆச்சரியமாய் அற்புதமாய் உங்களை நடத்தும். நீங்கள் தேவடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நாம் யோர்தானின் அனுபவங்கள் என்று நாம் தியானித்து வருகிறோம். முதலாவது நாம் தியானித்தோம், யோர்தான் என்பது அது சோதனை, அதனால் உண்டான வேதனை, பிறகு முடியும் பொழுது சாதனை பரிசுத்தவான்களுக்கு. இரண்டாவது தியானித்தோம், நகமானுடைய சரீரம், அது குஷ்டரோகம் பிடித்த அந்த சரீரம் ஒரு சிறுபடியுடைய சரீரத்தை போல மாற்றப்பட்டதை தியானித்தோம். மூன்றாவது நாம் தியானித்தோம், யோர்தானிலே ஆசாரியனுடைய கால் மற்றவர்களுக்காய் கதறி ஜெபித்து கண்ணீரோடு ஏங்கி காத்திருக்கனுடைய கால் பட்டவுடன் தானே அதை பின்னிட்டு திரும்பி தடைமாறி உள்ளே பிரவேசிக்கிற பாக்கியத்தை கண்டடைந்தான் என்று தியானித்தோம். நான்காவதாக இழந்ததை, யோர்தானிலே அது விழுந்து கிடந்து விழுந்து போய் கோடாரி விழுந்து இழந்ததை அந்த யோர்தானிலே மீண்டுமாய் இழப்பை திரும்ப பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவத்தை தியானித்தோம். தேவ நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற அனுபவத்தை நாம் தியானித்தோம். கடைசியாக இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 2:14 வாசித்து பார்த்தால், எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாய் பிரிந்ததினால் எலிஷா இக்கரைப்பட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த எலிஷா என்பவன் யார்? வேத வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவன். ஆண்டவராகிய தேவன் அவனை தன் எலியாவுடைய ஸ்தானத்தில் அபிஷேகிக்க சொன்னார். எலியா விதமாகவே செய்தான். ஆனால் அவன் அந்த எலிஷா கடைசி வரை தன்னுடைய எஜமானனாய் அவனை பாவித்து அவனுக்கு சகல விதமான வேலைகளையும் அவன் செய்து வந்தான். கடைசியாக அவனுடைய காலம் முடிகிற வேளையிலே சுழல் காற்றிலே எலியா தேவ சமூகத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பு தானே அவனை பார்த்து கேட்டான், உனக்கு என்ன வேண்டும், விடாமல் என்னை பின்பற்றி வருகிறாயே, உனக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன வேண்டும், எங்கு போனாலும் என்னை விடாமல், நான் உண்மை விடுவதே இல்லை, எங்கு போனால் சரி, எங்கு போனால் சரி, உண்மை விடுவதே இல்லை என்று சொல்லி பின்பற்றி வருகிறாயே, உனக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன வேண்டும். அப்பொழுது அவன் சொல்கிறான், உம்முடைய உமக்குள் இருக்கிற அந்த ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும் என்று சொல்லி. அன்பு தேவடை பிள்ளைகளே, ஒரு கணம் எலியா திகைத்திருப்பான். இது என்ன? இது ஏனென்றால் எலியாவை போல ஒரு தீர்க்கதரிசி அதுவரை காணவில்லை. உலக அந்த தேசத்தை அசைத்த ஒரு மனுஷன் எலியா என்றால் தேசமே நடுங்கும், அந்த ராஜா நடுங்குவான்.
ராஜாவுடைய ரதத்திற்கு முன்பாய் ஓடினவன். அவன் இருக்கிற இடத்திற்கு அவனுக்கு சாப்பாடு வந்து சேரும். அவன் ஜெபித்தால் மழை பெய்யும், அவன் ஜெபித்தால் மழை நின்று போகும். வானத்தில் அக்னியை இறக்கிறவன், ஒரு அசை அசைத்தவன் தேசத்தை. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை உடையவன் இப்பொழுது சுழல் காற்றிலே ஆண்டவர் அவனை பரலோகத்துக்கு, தேவனுடைய சமூகத்துக்கு ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறான். அப்படிப்பட்ட ஒரு மகா ஒரு மகிமையான அனுபவங்களை எல்லாம் அவன் பெற்றுக்கொண்டவன். அக்னி ரதங்களாலும் அக்னி குதிரைகளாலும் அவன் சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறிப்போக அவன் ஆயத்தமாகிவிட்டான். அவ்வளவு மகிமையான ஒரு அனுபவம் தன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. அப்பொழுதுதான் அவன் எலிசாவை பார்த்து கேட்டான், உனக்கு என்ன வேண்டும், ஏன் இப்படி என்னை பின்பற்றுகிறாய், உனக்கு என்ன வேண்டும். அவன் கேட்ட அந்த வார்த்தை எலியாவை சற்று கதி கலங்க வைத்திருக்கும். அதான் எலியா பதில் சொன்னான், அரிதான காரியத்தை இப்படி நான் நினைச்சே பார்க்கலப்பா, நான் இப்படி கேட்பேன்ட்டு. ஒருவேளை எலியாவுக்கு எதாவது இருந்தால் அதே வேணும், அதை கேட்டிருக்கலாம். ஒருவேளை யாராவது எதாவது எலியாவுக்கு கொடுத்துருந்தா அதை கொடுங்க, சரி கேட்டிருக்கலாம். அல்ல நல்ல ஊழியம் செய்வேன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் எனக்கு தேவன் கொடுத்த அபிஷேகத்தை இரட்டிப்பாய் வேண்டும் என்று அரிதான காரியத்தை கேட்டாய் என்று அவன் சொன்னான், இது என்னுடையதல்ல. அது சரியான வார்த்தை, இது என்னுடையதல்ல. இந்த வரங்களோ, இந்த கிருபையோ, இந்த அபிஷேகமோ, இந்த மேன்மையான ஜெபத்தை கேட்டு தேசத்தை அசைக்கிற அந்த மகா பெரிய பாக்கியம் என்னுடையதல்ல, அது தேவனுடையது. அது உன்னதத்திலிருந்து இறங்கி வந்தது. அது சுயமாய் ஒருவனும் தான் நினைத்து அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது, தன்னுடைய சொந்த எண்ணத்தால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகவே அவன் ஒரு ஆவிக்குறி இப்பொழுது எலியாவை பரலோகத்திற்கு அக்னி ரதத்திலே எடுத்துக்கொள்வது ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியம். அது உலக பிரகாரமான ரதமும் அல்ல, உலக பிரகாரமான அக்னியும் அல்ல, உலக பிரகாரமான கண்களில் அதை பார்க்கவும் முடியாது. அவன் சொல்கிறான், இதை காணவே முடியாது. அதை சகலமும் ஆவிக்குரியது, சகலமும் ஆவிக்குரியது. அவன் சொன்னான், நான் எடுத்து கொள்ளப்படும் பொழுது நீ அதை கண்டாயானால் உனக்கு கிடைக்கும். எனக்கு சம்பந்தமே இல்லைப்பா, நீ ஆச்சு ஆண்டவராச்சு. அதுதான் அதோடைய பதில், ரொம்ப எளிமையான பதில் என்ன, நீ ஆச்சு ஆண்டவராச்சு, ஆண்டவர் நினைத்தால் உனக்கு அதை கொடுக்கட்டும் என்றான். அன்பு தேவடைய பிள்ளையிலே, அதே போல் அக்னி ரதம் குரியும் குதிரையும் வந்து அவனை எடுத்து கொண்ட பொழுது அதை அவன் கண்டான். கண்டது மாத்திரமல்ல, அந்த எலியாவின் மேலிருந்த சால்வை அப்படியே வந்து அந்த எலிசாவின் மேல் இறங்கினது. இவன் எலிசா திரும்பி வரும்பொழுது எல்லாரும் பார்க்கிறார்கள், ஐயோ எல்லாரும் கதறுகிறார்கள், எலியா போய்விட்டானே என்று கதறுகிறார்கள். ஆனால் எலிசா தீர்க்கதரிசி, அதே யோர்தானே வந்த பொழுது எலியா எவ்விதமாய் யோர்தானை பிளந்து அவன் அதை கரையை கடந்தானோ, அதே போல எலிசாவும் என்ன செய்தான், எலியாவின் மேலே இருந்து கீழே விழுந்த சால்வை பிடித்து எலியாவின் தேவராகிய கத்தர் எங்கே என்று சொல்லி அடித்தான் தண்ணீரை. தண்ணீர் அடித்த உடனே அது இரு பக்கமாய் பிரிந்ததினாலே எலிசா இக்கரைப்பட்டான். அன்று தேவடைய பிள்ளையிலே, எலிசாவுடைய முதல் ஊழியத்துடைய மகத்துவம் அன்றுதான் விளங்கிற்று. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையிலே தேவன் ஆண்டவரை பின்பற்றி கத்தரோடு நடக்கும் பொழுது, நீங்கள் கத்தரை தேடும் பொழுது, சில வேளையில் விட்டா அப்படியாய் கத்துடைய சமூகத்தில் சில நன்மைகளை சில அனுபவங்களை நீங்கள் கேட்கும் பொழுது ஒரு காலம் சோர்ந்து விடாதீங்க. எலிஷாவுடைய வாழ்க்கையிலே வேலைக்காரன் என்ற ஸ்தானத்திலிருந்து தீர்க்க தரிசியுடைய தலைவனாய் மாற்றப்பட்ட ஒரு ஸ்தலம் யோர்தானிலே அவனுடைய ஊழியத்துடைய புதிய துவக்கத்தை அவன் கண்டான். உங்கள் வாழ்க்கையில் கூட எத்தனையோ காலமாய் தேவனுடைய ஆவிக்குரிய நன்மைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, எத்தனையோ காலமாய் காத்திருக்கிறீங்க. அன்பு தேவப்பிள்ளையிலே, ஒருவர் கண்களுக்கு சில காரியங்கள் தெரியாமல் இருக்கலாம், உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. உங்கள் தாகத்தை கத்தர் காண்கிறார், உங்கள் ஏக்கத்தை கத்தர் காண்கிறார், உங்கள் விண்ணப்பத்தை கத்தர் கேட்கிறார், உன்னுடைய கண்ணீரை கத்தர் காண்கிறார், அந்தரங்கத்தை அழுகிற அழுகை கத்தர் காண்கிறார். அநேக ஆயிரங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஒரு புதிய துவக்கத்தை வாழ்க்கையில் கத்த தருவார்.
அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். கர்த்தர் கட்டாயமாக இதை செய்வார். யோர்தானின் அனுபவத்தை நீங்கள் பெற்று அதை மகிமையை நீங்கள் கட்டாயமாக காண்பீர்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்கள்.